அதை கண் மூடி வாய்த்திறன் கேட்டது போம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவில பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு கண்ணன் மறுபடியும் விளையாடுறான் செல்ல கோதைக்கு அவளுக்கு தனி உலகம் பாவுக லோகம் ஒண்ணு அவளுக்கு தெரியறது காட்சிகள்லாம் தான் கண்ணனோட விளையாடுறது போல கனவிலையும் நினவிலையும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னு கிருஷ்ணனோட விளையாடுறது போலவே நாச்சியார் திருமொழியில இந்த முற்றத்தூடுங்கிற இந்த பாசுரத்துல சொல்றா சிற்றில் விளையாட்டு விளையாடுறாளாம் கோதை தானே சொல்றா சிற்றில்ங்கிறது சின்ன சின்ன சிறு சிறு வீடுகள் மணலாலேயே குமிச்சு குமிச்சு கையாலேயே மணலை குமிச்சு குமிச்சு கால் மேலே வச்சு வச்சு நாக்கா அந்த காலை படக்குன்னு இழுத்துட்டா அது ஒரு சின்ன அழகான சிறு வீடு ஆயிடும் இல்லையா கேசல்ஸ்ன்னு சொல்லுவா இங்கிலீஷில் விளையாட்டு முத கொண்டு நம்ம கிருஷ்ணன் இடத்துலேருந்தும் புராணத்துலேருந்தும் இதிகாசத்துலேருந்து தான் கற்றுக்கணும் அழகான விளையாட்டு மணலை குமிச்சு குமிச்சு விளையாடுறா சிற்றில் கட்டுற விளையாட்டு கோதையும் தன் தோழிகளும் விளையாடின்னு இருக்கா அழகான அந்த சிற்றில் கட்டி அதுக்கு சுத்தீவிர பூவெல்லாம் வச்சு அழகா தோட்டம் எல்லாம் கட்டி இதெல்லாம் கட்டுற பரியந்தம் முடிக்கிற பரியந்தம் ஒருத்தன் பார்த்துட்டுருக்கானான் கமுக்கமாக யாரு கிருஷ்ணன் பின்னாடி நின்றுட்டு கமுக்கமாக கையை பின் கட்டு கட்டின்னு தான் அவன் பார்ப்பான் அப்படியே தலையை சாச்சி வச்சுன்னு அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அவன் எது பண்ணாலும் அழகாக இருக்கும் வேற யாராவது அதை பண்ணினா காப்பி பண்ணால் அசிங்கமாக இருக்கும் அவன் மட்டும்தான் அவன் பண்ண அழகாக இருக்கும் இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டி வீழ்ச்சிண்டு குரு குருங்கிற பார்வையும் துரு துருத்தையும் அந்த சுறுசுறுப்பும் இப்படி பார்த்துட்டே இருக்கான் சிற்றில் கட்டி ஆச்சுன்னு பார்த்தானோ இல்லையோ கொலுசு கால் தண்ட கொலுசு கொஞ்சம் ஜல் 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 ஓடி வந்து ஜல்லுன்னு இந்த சிற்றில் மேலே குதிச்சு விட்டான் சிற்றில் செதஞ்சு போயிடுது விடுவாளா கோதை பார்த்தா என்ன கண்ணா எங்கே இங்கே வந்த ஏன் இங்கே வந்த கண்ணன் பார்த்தான் அவன் சொன்னான் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறியே புதுசாக இருக்கு நீ கேட்குறது யாருமே கேட்டதில்லப்பா எல்லாருமே நான் வரத்துக்குன்னு ஏங்கின்றிருப்பா வீடு கட்டி வச்சுன்னு இருக்கிறதே நான் வரத்துக்காக தான் கோகுலாஷ்டமினா என்னுடைய காலை தான் குஞ்சு குஞ்சு காலெல்லாம் வரைஞ்சி 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 நான் வரேனா நான் வரேனா நான் வரேனான்னு பாப்பா தெரியுமா எதிர்பார்த்துண்டு அத்தனை இடத்துலையும் என் காலை தான் வரைவா நீ என்னமோ வந்தவனை ஏன் வந்தேன்னு கேட்குறியே இதை பாரு உன் மாயாஜாலமான இந்த பேச்செல்லாம் வேண்டாம் சமயானிகி தகுமாட்டலாடனேங்கிற தியாகராஜ சுவாமி சமயத்துக்கு தக்கவாறு பேசுவானா கண்ணன் இந்த பேச்செல்லாம் வேண்டாம் எங்கள் சிற்றில் கட்டி கொடுத்துடும் நீ போ சிற்றிலா சிற்றில் எனக்கு கட்ட தெரியாதே கோதே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் உலகத்தையே சிருஷ்டி பண்ணி அண்டத்தையே படைச்சு உன்னையும் படைச்சு என்னையும் படைச்சு அத்தனை பேரையும் படைச்சவன் அப்படி இருக்கிற உனக்கு சிற்றில் கட்ட தெரியாதா இதோ பாரு நீ செதைச்சுட்ட இதை நீ கட்டி கொடுத்துட்டு போ கண்ணன் பார்த்தான் என் கால் பட்டுது என் கால் பட்டுது செதைச்சே செதைச்சேன்னு சொல்லாதே ஏன் கால் படும்படியா உன்னை யார் சிற்றில் கட்ட சொன்னான் வேற ஏதாவது இடத்துல கட்டிக்கிறது நான் வர வழியாக தான் கட்டணுமா என்ன என் கால் படும்படியா நீ தானே கட்டின கோதை சொல்கிறாளா உன் கால் படாத இடமா நான் சிற்றில் கட்டணம்னா எங்கேயுமே கட்ட முடியாது கண்ணா ஏன்னா உலகமே உன் கால் பட்ட இடம்தான் திரிவிக்ரம பெருமாளா நீ ஒரு காலை தூக்கினா பிரம்மலோகம் பரியந்தம் தூக்குவ மற்றொரு கால் பாதாளத்தில் படும் அப்போ உலகத்தில் எந்த எந்த இடத்துல எந்த மூலையில் உன் கால் படலை நீ சொல்லு கண்ணன் சிரிக்கிறான் வயசில் சின்னவளாக இருந்தாலும் கோதை இந்த ஞானத்தில் பெரியவளாக இருக்கா சின்ன வயசு பெரிய ஞானம் சிரிச்சுக்கிறான் கண்ணன் சிரித்தவுடனே கோதை சொல்கிறாளா சிரிக்காத இதை பார் கண்ணா சிரிக்காத அது சரி உங்கள் ஊரில் எது பண்ணாலும் தப்போ வந்தா ஏன் வந்தேங்கிற சிற்றில் உதச்சேங்கிற சிரிச்சதைச்சேங்கிற சிரித்தாலும் ஏன் சிரிக்கிற சிரிக்காதேங்கிற என்ன தான் சொல்கிற ஏன் சிரிக்கக்கூடாதானா அப்போ அவள் சொல்கிறாளா சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கடவையோ கோவிந்தா சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்கடவையோ கோவிந்தா நீ உன் காலால எங்களுடைய சிற்றில சிதைச்சதோட இருக்கட்டும் நீ ஒரு புன்முறுவல் செய்து அந்த மந்தஹாசத்தால எங்களுடைய உள்ளத்தையும் சிதைச்சுடாத கண்ணா எங்கள் உள்ளமே அப்படியே கொள்ள கொண்டு போகிறையே
அப்புறம் எப்போ பார்த்தாலும் கண்ணன் 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 உன் ஞாபகமாவே இருக்கு. வேற ஏதுலையும் மனசு போக மாட்டேங்கிறது. அதனால நீ சிரிக்காத. இப்படி அழகா ஒவ்வொரு பாசுரமும் பிரேம, கிருஷ்ண பிரேம. இப்படியே கிருஷ்ண பிரேமையிலேயே வளர்றா. அவளுக்கு கிருஷ்ண பிரேமையே சாதமா சாப்பாடா ஊற்றுறா பெரியாழ்வாரும் அவளுடைய மனைவியும். இப்படி வளர்ந்து கொண்டே வரும்பொழுதே அவளுடைய கிருஷ்ண பிரேமையும் வளர்ந்து கொண்டே வருது. மாதுரிய பக்தி அவளுடையது. கல்யாணோச்சிதமான வயசு வந்துடுத்தோ, விவாகோச்சிதமான வயசு. ஆனால் இவளுக்கு மாதுரிய பக்தி. அதனால கண்ணனே என் பதி அப்படிங்கிற அந்த திருட விஸ்வாசம். தீர்மானமா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படிங்கிறா. யாருக்காவது பொன் பார்க்கறதா இருந்தா நான் வாழ மாட்டேன். பாரு, அந்த ஜெகந்நாதனே என் பிராணநாதன், அவனே என் காந்தன் அப்படின்னு தீர்மானமா மீராபாய் கூட பாடுறா இல்லையா. ஆச்சரியமா பாடுறா. இவளுடைய பக்தியெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், ருக்மிணியை விடவே ஆண்டாள் ஆச்சரியம். ஏன்னா ருக்மிணியாவது கிருஷ்ணாவதார காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருந்தா கிருஷ்ணன் கதையை கேட்டு ஆசைப்பட்டு கிருஷ்ணனை மாலையிட்டா கிருஷ்ணன் வருவான்னு தெரியும். ஆண்டாள் காலம் என்ன, கிருஷ்ணாவதாரம் காலம் என்ன, கோவிலில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாள் எப்படி வரப்போறாருன்னு நினைக்கல. கோவில் பெருமாள் வருவார், அர்ச்சாவதாரம் சத்தியம், நம்பினா பேசுவார், நம்மிடத்துல அவர் அன்பு செலுத்துறதுக்கு அந்த அன்பே வடிவமா இருக்கார், நம்ம ஆசைப்பட்டா நமக்கு வந்து மாலையும் விடுவார், கல்யாணமும் பண்ணிப்பாருங்கிற அந்த திருட விசுவாசம். அதனால இப்ப பார்த்தாலும் தூது விடுவாளாம். மேகத்தையும் மயிலையும் வண்டையும், ஹே மேகமே இதபா, சும்மா சும்மா அங்கேயும் இங்கேயும் சமுத்திரத்துல போய் தண்ணீர் குடிச்சுட்டு குடிச்சுட்டு போய் மழையை வரிசிக்கிறியே, சமுத்திரத்தை விட ஜாஸ்தி தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கு சொல்றேன், அங்கவா. எங்க? என் கண்ணுல. அங்க சமுத்திரத்துல விட என் கண்ணுல கண்ணீர் மழை கொட்டுறதே. நீ அதை குடி, அந்த தண்ணீர், அந்த கண்ணீரை குடிச்சுட்டு போய். பொதுவா மேகங்கள்லாம் மலை மேல தானே வருஷிக்கும், மழை மேகங்கள்ல தான் சோன்னு கொட்டும். அதனால நீ போய் என்னுடைய கண்ணீர் மழைய குடிச்சுட்டு மலை மேல தானே ஸ்ரீனிவாச பெருமாள் நிக்கிறார் திருப்பதி மலை மேல, அந்த மலை மேல போய் நீ வருஷி. அப்ப பெருமாள் கேட்கட்டும், வெங்கட்ரமண சுவாமி கேட்கட்டும், ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் கேட்கட்டும், கோவிந்தன் கேட்கட்டும். மழை தண்ணீர்னா குளிர்ச்சியா தானே இருக்கும், இது என்ன இப்படி சுட்டு பூசுக்கிறது இந்த தண்ணீர்னு கேட்கட்டும். அப்ப நீ சொல்லு, ஹே மேகமே நீ சொல்லு, இது தண்ணீர் மழை இல்ல கண்ணீர் மழைன்னு சொல்லு. கோதை விட்ட கண்ணீர் மழை, விரக தாபத்தால விட்ட மழைன்னு சொல்லு. கண்ணீர் மழை அதனாலதான் இவ்வளவு சுடுறதுன்னு நீ சொல்லு. சொல்லி அவரை அழைத்துண்டு வா. ஹே மயிலே இங்கே ஆடாதே, அங்கே போய் ஆடு. ஹே கிளியே, ஹே குயிலே, இதோ பியூ பியூன்னு கத்திரியே, பிரிய பிரியந்தன் அர்த்தம், பியூ பியூன பிரிய பிரியந்தன் அர்த்தம். என் பிரியன் பிருந்தாவனத்தில் தான் இருக்கான், பிருந்தாவனத்தில் போய் அவரை அழைத்து வரக்கூடாதா? நீ அழிச்சுண்டு வா. ஒவ்வொருத்தரையா பார்த்து, ஹே வண்டே, ஹே மானே, வண்டே சும்மா அங்கேயும் இங்கேயும் ரீங்காரம் பண்ணிட்டு இருக்காத, மாதவன் காதோரமா போய் கோதன் ஒத்தி அவனுக்காக காத்துன்னு இருக்கான்னு சொல்லு. குயிலே, இதை பாரு, என் கையில ஒரு கிளி வளர்க்கிறேன், அந்த கிளியை உனக்கு விளையாடுறதுக்காக அனுப்புவேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அந்த உலகலந்த பெருமாள் வரும்படி நீ கூவணம். கூவுவியா எனக்காக இந்த ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? மென்னட எண்ணம் பறந்து விளையாடும், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும், பறந்து விளையாடும், அன்னம் பறந்து 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 விளையாடும், வில்லி புத்தூர் உறைவாயன் மென்னடை அன்னம், அன்னம் பறந்து அன்னம் பறந்து விளையாடும், அன்னம் பறந்து விளையாடும், வில்லி புத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோ ராசையினால், என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா கண்ணினை துஞ்சா, என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா, வில்லி புத்தூரு
உறைவான் தன் புன்னடி காண்பதோ ஆசையினால் ஆசையினால் ஓர் ஆசையினால் காண்பதோர் ஆசையினால் வில்லி புத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொருகையர் கண்ணினை துஞ்சாயா இன்னடிசிலொடு பாலமுதூட்டி பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை கிளியை கிளியை என் கோலக்கிளியை என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே 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 உலகளந்தான் வரக்கூவாய் உலகளந்தான் வரக்கூவாய் உலகளந்தான் வரக்கூவாய் தாமரச நாபம் தன்விபுரா தீபம் தாமரச நாபம் தன்விபுரா தீபம் தாமரச நாபம் தன்விபுரா தீபம் தருணி ஜன்ன மோகன ரூபம் தருணி ஜன்ன மோகன ரூபம் ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் சுக ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் சுக ஆனையரங்கபூபம் சுக ஆனையராஜகோபம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் விஷ்ணு சித்த பிரியம் கிருஷ்ண மன்னமயம் ஜிஷ்ணு ரத்தாபரணம் சதயம் ஜிஷ்ணு ரத்தாபரணம் சதயம் ஆனயமாயம் ஏசுக ஆனய கோதாகாமம் ஆனயமாயம் ஏசுக ஆனய திவ்யகாயம் ஏசுக ஆனயமாயம் ஏசுக ஆனய திவ்யகாயம் பங்கஜ சரணம் பங்கஜ நயனம் பங்கஜ சரணம் பங்கஜ நயனம் பங்கஜ வனமாலினம் சுவாமினம் பங்கஜ வனமாலினம் சுவாமினம் ஆனய ஸ்ரீரமணம் ஏசுக ஆனய நாராயணம் ஏசுக ஆனய நாராயணம் வாதிதசாயமம் நயனாபிராமம் வாதிதசாயமம் நயனாபிராமம் மானச சோமம் ராமம் பிரேமிக மானச சோமம் ராம
ராமம் ஆனைய கோதா காமம் சுக ஆனயலோகேமம் ஹே சுக ஆனய லோகேமம் ஹே சுக ஆனய கோதா காமம் ஆனய ரங்கபூபம் ஆனய ரங்கநாதம் ஆனய திவ்ய காயம் ஆனய மசஹாயம் ஆனய லோகக்ஷேமம் லோகக்ஷேமம் ஆனைய ஆனைய அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா. தூது போய் எனக்காக அவரை ரங்கநாதரை அழைத்து வா, லோகக்ஷேமத்தையே அழைத்து வா. இது ஸ்ரீ அண்ணானுடைய கீர்த்தனம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்காக பாடின கீர்த்தனம். கீர்த்தனாவளி என்கின்ற கிரந்தத்தில் எல்லா திவ்யதேச பெருமாளை பற்றியும் பாடியிருக்கார். அந்தந்த திவ்யதேசம் என்ன திவ்யதேசம், என்ன தீர்த்தம், என்ன பெருமாளுடைய பெயர், என்ன தாயாருடைய பெயர், என்ன விமானம், என்ன ஸ்தல புராணம், யாருக்கு அனுகிரகம் பண்ணினார், யாருக்காக பிரத்யக்ஷம், எல்லாம் வந்துடும் அந்த கீர்த்தனத்தில். அப்போ சொல்கிறா கோதை, இப்படி மானையும் மயிலையும் வண்டையும் இப்படி தூது விட்டுருந்தா, மேகத்தையும் இதெல்லாம் தூது விட்டுருந்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, உலகத்தில் எல்லாருக்கும் புரியுமோ? சுதீவிர பந்துக்கள்லாம் பார்க்குறா, என்ன இவோ மேகத்தினிடத்தில் பேசுகிறா, குயில் இடத்துல பேசுகிறா, கிளியின் இடத்துல பேசுகிறா, இவாளுக்கெல்லாம் விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இவாளுக்கெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷாலே பேசிக்க மாட்டாள், அப்புறம் தானே மேகத்தின் இடத்துல பேசிக்கிறது. பிரேமா இருந்தால் எல்லாத்தின் இடத்துலையும் பேசணும்னு தோணும். ராதே கிருஷ்ணா போல் தோதி மைனான் மீராபாய், அந்த கிளிக்கு தானே ராதே கிருஷ்ணான்னு சொல்லித்தரா. ஒரு கால் அவளுக்கு தோணித்து போல இருக்கு, ராதே கிருஷ்ணா சொல்லு, ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு மனிதன் இடத்துல சொன்னால் கூட மனிதனுக்கு வரவே வராது, இந்த ஜென்மாவில் அவனுக்கு வரப்போகிறது இல்லை. கிளி கூட மிருகத்தனம், மிருகங்கள் கூட மிருகத்தனத்தை விட்டுடும், மனிதன் மிருகத்தனத்தை விடமாட்டான், மிருகங்களுக்கு கற்றுக் கொடுப்போம்னு தோணி எடுத்து போல இருக்கு. இப்படி பேசின்னு இருந்தா பந்துக்கள்லாம் பரிகாசம் பண்ணுறா, மேகத்தை பார்த்து பேசுறா, கிளியை பார்த்து பேசுறா, வண்டை பார்த்து பேசுறா, கல்யாணோச்சிதமான வயசு வந்துடுத்து, அழகா ஒரு பொத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோன்னு கிடையாது, கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பெரியாள் வரும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாரே, தட்டி கேட்க மாட்டாரோ, கொஞ்சமாவது திருத்த வேண்டாமோ? ஹியம் கமல பத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனம் கமல பத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனாய சதா கிரீடதி பாலேவ, சதா கிரீடதி பாலேவ, லோக தர்மம் நவேத்தி சய நவேத்தி சய. இந்த கோதைக்கு கொஞ்சம் கூட உலகமே தெரியல. கோவிலுக்கு போனோமா, பெருமாளை சேவிச்சோமா, கணத்தில் படார் படார்னு போட்டுட்டோமான்னு திரும்பி வந்தோமான்னு இல்லாத, பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாளே, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னு எல்லாரும் பேசின்னு இருக்காளாம். இவளுக்கு எங்கே கல்யாணம் ஆக போகிறது? சில பேர் பேசுகிறா பூதம் பிடிச்சிருக்கு கோதைக்கு, இன்னும் சில பேர் பேசுகிறா கிரக சேஷ்டை தான் கோதைக்கு சரியா இல்லை, இன்னும் சில பேர் சொல்கிறா கருப்பண்ண சாமி தான் பிடிச்சிருக்கு, அது வேப்பலை அடித்தா சரியாக போயிடும், இன்னும் சில பேர் வைத்தியர் இடத்துல காண்பிச்சா சரியாக போயிடும். ஸ்ரீ அண்ணா எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார் அழகாக, கிரகம்தான் பிடிச்சிருக்கு, பிரகலாதனை பிடிச்ச கிரகம் இந்த கோதையும் பிடிச்சிருக்கு. என்ன கிரகம்? கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா, கிருஷ்ண கிரகங்கிற கிரகம் பிடிச்சிருக்கு. பூதம் பிடிச்சிருக்கு, ஆமாம் பூதம் தான் பிடிச்சிருக்கு. ஏகோ விஷ்ணு மகத்பூதம், மகத்பூதம் பெரிய பூதம் பிடிச்சிருத்து. கருப்பு தான் பிடிச்சிருக்கு, இந்த கருப்புக்கு வேப்பலை எல்லாம் அடித்து சரியாகாது, ஏன்னா ரொம்ப பெரிய கருப்பு இது, ரொம்ப பெரிய கருப்பு, உலகத்திலேயே பெரிய கருப்பு. அதனால தானே ஷியாமசுந்தரன்னே அவனுக்கு பெயர், ஷியாமனா கருப்புன்னு தானே அர்த்தம். எல்லாரும் கருப்பாக இருப்பா, சுந்தரனாக இருக்கணுமே, ஷியாம சுந்தரன். அடுத்த வார்த்தையும் பார்க்கணும், ஷியாம சுந்தரன் ஏன் இவ்வளவு கருப்பு? நீ அவ்வளவு கருப்புக்கே, ஷியண்ணா ஹாசியமாக சொல்லுவார் இந்த இடத்துல, அவ்வளவு கருப்புக்கே கிருஷ்ணனோட அம்மா யசோதா சொல்கிறாளாம், கண்ணா வெயிலில் போய் விளையாடாத, கருத்து போயிட போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த கருப்பை எங்கேருந்து விரட்ட முடியும்? ஹிரண்யகசிப்புவாலேயே ஓட்ட முடியாத கருப்பு,
வைத்தியர் இடத்துல தான் கையை நீட்டி சரி பண்ணணும் அப்படின்னா கையை நீட்டிடுவாளா? கண்ணன் வந்து கை பிடிக்கணும்னு காத்துன்னு இருக்கிற கோதை வைத்தியர் இடத்துல கை நீட்டிடுவாளா? வைத்தியனும் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அவனே வைத்தியன், பேஷஜம் பிஷக், அவனே வைத்தியன்னு சொல்லிட்டு அவ சொல்றா கோதை, யாருக்கும் எனக்கு என்ன நோயினே தெரியாது, அனாவசியமா யாரும் பேச வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எனக்கு என்ன நோயின்னு யாருக்கும் புரியாது, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது, அம்மனே படாதே, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், கார்கடல் வண்ணன் ஆர்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், கண்ட யோகம் தடவத்தீரும் நீர்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து உச்சியில்